கல்லுண்டை சம்பாரிசி. பாலனையே மிருதுவாகிய பெண்ணே, கல்லுண்டை சம்பா அரிசியை உண்பவருக்கு மல்யுத்தக்காரரும் எதிர்க்க கூடாத புஜபலமும் மிகு வார்த்தையும் உண்டாம். எங்க இருக்குது இந்த அரிசி? திருப்பி சொல்லுங்க, திருப்பி போய் டாக்டர். கல்லுண்டை சம்பா அரிசி. கல்லுண்டை சம்பா அரிசி இது பேரு. நான் இப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி விடுதேன். கல்லுண்டை சம்பா அரிசின்னு ஒரு சம்பா அரிசியில ஒரு ரகம் கிடையாது. இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை வந்து எங்க கொடுப்பாங்கன்னா, போர் வீரர்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் உண்டாயிரும். இது நோய் இல்லாத அரிசி. திருப்பி படிங்க, அதை கொஞ்சம் படிங்க. பாலனைய மிருதுவாகிய பெண்ணு, கல்லுண்டை சம்பா அரிசியை உண்பவருக்கு மல்யுத்தக்காரரும் எதிர்க்க கூடாத புஜபலமும் மிகு வார்த்தையும் உண்டாகும். மிகு வார்த்தையும் உண்டாகும். ஆண் தன்மையை அப்படியே கொண்டு வந்து விட்டுருவாங்க. பெண்ணா இருந்தாங்கன்னா பெண்ணுடைய முழு ஆதிக்கத்தில் அவங்க இருப்பாங்க. எந்த அளவுக்கு சக்தி உள்ள அரிசி இன்னைக்கு வந்து இந்த அரிசி எங்க போச்சுன்னு தெரியல. இந்த அரிசி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளோட விவசாயங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது, அழிஞ்சிட்டாங்க. இந்த 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 மாதிரி உள்ள விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது, உள்ள எக்கச்சக்கமா இருக்கு. சித்தர்கள் பதிவு பண்ண விஷயம், நீங்க வந்து ஆர்கானிக்கு ஆர்கானிக்னு போய் இன்னார்கானிக்ல கொண்டு போய் மக்களை வந்து லாக் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு வந்து உடம்புல பல வகையான நோய்களை, நோய்க்கு தானே அரிசி கொடுத்தாங்க. என்னென்ன நோய்க்கு என்னென்ன அரிசிகள்னு தானே பிரிச்சு கொடுத்தாங்க. நீ உனக்கு குஷ்ட ரோகம்னா இந்த அரிசியை சாப்பிடு, உனக்கு வந்து வாத சேட்டனா இந்த அரிசியை சாப்பிடு, நீ உனக்கு வந்து இந்த மாதிரி தோல் நோய் இருக்குன்னா இந்த அரிசியை சாப்பிடு. பிரிச்சு கொடுத்த காலங்கள் எங்க போச்சு? இன்னைக்கு வந்து அந்த காலத்தை திருப்பி எடுக்கணும். வர்ற தலைமுறையினரை கண்டிப்பா எடுக்கணும். விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லி விஞ்ஞானம்லாம் அந்த அளவுக்குலாம் பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அது நீங்க வந்து நம்ம நம்மளுடைய ஆய்வு வந்து எந்த லெவலில் இருந்தது, இன்னைக்கு என்ன லெவலில் ஆய்வு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம மூதாதையர்கள் பண்ண ஆய்வில் ஒரு கடுகள ஆய்வு கூட இன்னைக்கு முடியல. இந்த ரேடியோ வேவ்ஸை வச்சுக்கிட்டு செல்போனை கண்டுபிடிச்சிட்டு பெருசாக நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம், பெரிய லெவலில் இருக்கோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலெல்லாம் எவ்வளோ ஆய்வுகள் நம்ம பெரியவங்க பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் அதெல்லாம் இன்னும் தோண்டி எடுக்க வேண்டியிருக்கு நிறைய. அந்த மாதிரி அரிசியில் ஏகப்பட்ட ரகங்கள் அழிஞ்சிருச்சு. திருப்பி ரீகால் பண்ணுங்க. விவசாய மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, பொதுமக்களும் சரி, விவசாய நண்பர்களும் சரி, இந்த மாதிரி அரிசிகளை வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் வந்து இப்போ 50 ரூபா 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் அரிசி இருக்கு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கும் மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நல்ல ரகம் இந்தியாவில் விளையக்கூடியது, இந்தியாவில் உள்ள நெல் ரகங்களை நீங்கள் பயிரிடுங்க. வெளியில் வரக்கூடிய விதைகளை வாங்கி பயிரிடாதீங்க. அது வந்து நமக்கு வந்து கேடு தான் விளைவிக்கும். அதனால அரிசியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் வரும். அது நீங்கள் பார்த்து